Hi friends, welcome to Zenith's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி prawn piece gravy. இது எப்படி ஈஸியா டேஸ்டா பண்றதுன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 1/2 கிலோ ஃப்ரெஷ்ஷான இந்த பச்சை பட்டாணி எடுத்துக்கேன். இப்போ சீசன் டைம்னால இது நிறைய கிடைக்குது. இப்போ பான்ல 2 ஸ்பூன் oil ஊத்திர்க்கேன். ஆயில் நல்லா காயட்டும். அதில் ரெண்டு வெங்காயத்தை நம்ம மெல்லிசாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பாதியா பிச்சு போட்டுடலாம். நம்ம எறா போட்டு பட்டாணி பண்ண போறதுனால டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எப்பவுமே ஆனியன் வதக்கையில உப்பு போட்டோன்னா ஆனியன் சீக்கிரம் வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி 2 தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிச்சு. நம்ம அதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். தயிர் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்போதான் நல்லா புளிப்பாக இருக்கும். இப்போ தயிரோடு சேர்ந்து எல்லாம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ப்ரான் ஒரு கை அளவு எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை இந்த கிரேவியில் போட்டுடலாம். ப்ரான் ரொம்ப போட வேணாம். அதுக்கப்புறமா நமக்கு அந்த பட்டாணி டேஸ்ட்டும் கிடைக்காது, ப்ரானும் தனியாக ரொம்ப தெரியும். அதனால் ஒரு கையளவு போட்டால் போதும். அப்போ தான் பட்டாணியோட டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். இப்போ இந்த ப்ரானோட ஜூஸ் ஃபுல்லாக இறங்கிருச்சு. எண்ணெய் நல்லா படர ஆரம்பிச்சுருப்பாங்க. இப்போ நம்ம உரிச்சு வச்சுக்கிற அந்த பட்டாணியை இதில் போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதை குக்கரில் போட்டு வேக வைக்கணும்னாலும் வைக்கலாம், இல்லை கடாயிலேயே வேக வச்சாலும் வச்சிடலாம். குக்கரில் போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். நான் உங்களுக்கு நல்லா கிளியராக வீடியோ காமிக்கணுன்றதுக்காக தான் கடாயில் போட்டிருக்கேன். இப்போ அதில் நம்ம வேணுன்ற அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. பாருங்க, பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு. நல்ல எறா பட்டாணியோட ரெண்டு சேர்ந்த வாசனை சூப்பராக இருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரான் பீஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், பூரிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸிங்க.
இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.